இன்னைக்கு இந்த 9 தமிழ் மோட்டோ வ்ளாகர்ஸ் பத்தி தான் திருட போறோம். ஏற்கனவே நம்ம ஒரு பார்ட் 1 பண்ணிருப்போம். சோ வேற லெவல்ல ஹிட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 3 லாக் வியூஸ் கொண்டு வந்திருக்கீங்க. சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் நீங்க அந்த வீடியோல கமெண்ட்ல கேட்ட மத்த மோட்டோ ப்ளாகர்ஸ் எல்லாம் இந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ நம்ம அப்படியே வெப்சைட்டா கண்டென்ட்ல இறக்கிடலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பிராங்க்லோட இந்த செகண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பெரிய வீட்டுக்கு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிராங்க்ல அந்த சின்ன வீட்டுல இருந்திருப்பாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது. இப்போ பாத்தீங்கன்னா பழையபடி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. சோ எப்பவுமே நான் தெரியாம அந்த ஃபைல் டெலிட் பண்ணிட்டேன் ப்ராக்ரஸ். சோ அதனால மறுபடியும் இந்த கட்டாயத்தை தள்ளப்பட்டேன். ஓகே கைஸ் முதல்ல யூடியூபரோட பைக் திருட போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த யூடியூபரோட பைக் திருட போகிறோம் பார்த்தீங்கன்னா அசார் கெட்டவன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவாசுக்கு GX10R வச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலி நமக்கு ஜிடிஎல கிடச்சது ஒரு பழைய மாடல் தான். எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ் இப்போ ஒரு கட் வந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் அடிச்ச ரிங்கானது வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேயோட ரெக்கார்ட் ஆயிருச்சு. ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் அந்த கேம் பிளேயோட ஆடியோ மிக்ஸ் ஆயிடுச்சு போல அதனால தான் நம்ம பைக்கை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. ஸோ பைக் வந்து பழைய மாடல் தான் கிடச்சிது. அதில் வந்து ஃபைனல்ஸ் எல்லாம் அந்த லைப்ரரிக்கு வந்து ரொம்ப ஓல்டாக இருந்தது. ஸோ அப்போ ஓப்பன் ஆகியில் போய் பார்த்தேன் கஸ்டமைஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம அசார் பைக் ப்ரோமா ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டு, அந்த ரெட் லைனு, அந்த GX10R லோகோ. ஸோ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எந்தெந்த பைக்கில் பண்ண முடியுமோ அதுவும் பண்ணியிருக்கேன் அவங்களோட பைக் மாதிரியே. ஸோ அவங்க யூடியூபர் என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மதந்தி ஹேக்கர். ஸோ ராத்திரி பகல் நம்மளுக்காக இந்த தமிழ் மோட்டோ ப்ளாகர்ஸோட பைக் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. ஸோ நம்ம அஜா ப்ரோ மாதிரியே இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் வந்திருக்கு. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு வந்துச்சு. ஸோ நாமளே பைக் திருட்டா போகிறோம். எனக்கு எதுக்கு சரி ஹெல்ப் பண்ணா விடுங்க, நாமளே பைக் திருட்டு தான் போகிறோம். நம்ம வேலையை போய் பார்ப்போம். நமக்கே ராத்திரி ஆகும்னு நினைக்கிறேன் முடியறதுக்கு. சரி ஓகே, இந்த ரிச்மேன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கடைசி வீடு போலங்க, நம்ம முதல் பைக் திருடம் வந்திருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இங்கே செக்யூரிட்டி எது இருக்காங்கன்னு தெரியல. ஸோ எஸ் கேஸ், இங்கே செக்யூரிட்டி எதுவும் இல்லை. நம்ம பைக்கை நிறுத்திட்டு நம்ம டக்குன்னு உள்ள போயிடுவோம். ஸோ கேஸ் நம்ம ஈஸியாக பைக் எடுத்துகிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். இங்கே செக்யூரிட்டி இல்லாதனால. அண்ட் பைக்கு பார்த்தீங்கன்னா ஓ மேலே இருக்கு. ஸோ ஓகே கேஸ் ஈஸியாக எங்கே எனக்கு ஷட்டர் என்ன உள்ளே வந்துட்டோம் ஷட்டருக்குள்ளே. ஸோ இங்கே கதவு இங்கே இல்லையோ. ஸோ பைக் நம்ம லொக்கேஷன் தெரிஞ்சு மேலே தான் இருக்குது. மேலே எனக்கு ஆஃபீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் பைக்கு. எங்கடா கதவு, கதவை காணோம், இங்கே இருக்கா இல்லை எது கதவை எது செவருன்னு தெரியல கேசிங்க. ஓ வீடு நல்லா மினிமலிஸ்டிக்காக இருக்குது, ஆனால் சின்னதாக இருந்தால் நல்லா அழகாக இருக்குது. கேஸ் வீடு கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ஓ இன்னும் வந்து முடிச்சானே கண்ணி உள்ள உடஞ்சிருச்சு நடப்பாதிகளை. என்னையா அது செக்யூரிட்டி? சரி ஓகே, அப்படியே உள்ளே போயாச்சு. ஸோ கதவே தேவையில்ல போனதுக்கு. ஓகே எனக்கு ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஓ பெட்ரூம், ஓ கேஸ் பெட்ரூமில் பைக் இருக்குது. வேறு லெவல் கேஸ் ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த கண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஸோ அடப்பா வாசல் இங்கே தான் இருக்கா? சரி ஓகே, நம்ம கண்ணாடி உடஞ்சினா டிச்சு தள்ளிட்டு வந்துட்டோம். சரி பிரச்சனை விடுங்க. ஸோ நம்ம பைக்கை வந்து அந்த கண்ணாடி உடச்சிட்டு அப்படியே எடுத்து தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த படியில் கொண்டாதான் ரொம்ப சிரமமாயிரும். ஸோ நம்ம உடையுமா? ஆ உடஞ்சிருச்சு. இந்த கிளாஸ் ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது விட அது டக்குன்னு ஓடி வந்து இடிச்சனாலே உடஞ்சிருச்சு. என்னோட கத்துறான், யாருமே இல்லை இங்கே. ஆனால் எவனோ கத்துறான். அண்ட் கைஸ் ஜஸ்ட் லுக் அட் திஸ் பைக். அப்படியே ஒரு க்ரீன் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. வேறலாம் இருக்குது சத்தியம் அந்த பைக்கு. ஸோ அந்த பாருங்க, சஸ்பென்ஷன் செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் இவ்வளோ சாஃப்டாக இருக்குமானா தெரியல எனக்கு ரியலிஸ்டிக்காக. பட் இந்த சாஃப்ட் இருக்கும்போது என்னமோ தெரியல கேஸ். அந்த ரியல் பைக் ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு, என்னமோ தெரியல. உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் பாருங்கள். ஜஸ்ட் நான் ஹோல்ட் பண்ணி மேலே ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வீலிங் தூக்குது. ஸோ அவ்வளோ பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டாங்கடா. இத்தனை வாட்டடா இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. சாவுடா டே, என்னடா மிஸ் ஆகிறான். அசால்ட் ஆகணும், பயப்படாமல் போயிட்டே இருக்கான். ஓ வாங்க சாவு மாங்குடி மண்டையா. எங்கேயாச்சும் இந்த பைக்கோட பிக்கப் மட்டும் பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குது கேஸ் பாருங்க. பிச்சுக்கிட்டு போகிறது அப்படியே காற்று கிழிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் கேஸ். வேறு எந்த பைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடுக்கு போனதில்லை நினைக்கிறேன். இங்கே பாருங்க அனைக்கு மாதிரி ஃபோன்லாம் அசால்ட்டாக ஜெய்யோ. ஸோ எப்படி நம்ம உயிர் பொழிச்சு நம்ம ஹைவேக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஸ்பீட் டெஸ்ட் ஆரம்பிச்சுல இங்கே பாருங்கள், எடுத்த உடனே ஒரு வீலியில் ஒரு 200 டச் ஆகிருச்சு. ஸோ இப்போ அந்த அசால்ட்டாக ஒரு 300 அப்படி வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபோனை ரீச் ஆகலாம் இல்லைன்னு சொல்லி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே கமான், இது ஃபுல்லி டியூன் பைக்கு தான். ஸோ இருக்கிற எல்லாம் இங்கே யூஸ் பண்ணிருக்க எல்லா பைக்குமே ஃபுல்லி டியூன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் கமான் லெட்ஸ் கோ 400. நீ கொஞ்சம் அந்த டாப் எண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. லோ அண்டு மிட் ரேஞ்சு வேற லெவல் கேஸ். செம்ம பிக்கப் ஜஸ்ட் 300. எஸ் ஸோ ஃபோன் ரீச் ஆகிடுச்சு. வேற லெவல் கேஸ். அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கே விட்டுலாம். இதுக்கு மேலே போனால் உயிர் காபத்து. நான் அடித்து விழுந்து கடலில் போய் விழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பைக்கை வீட்டில் விட்டுட்டு அடுத்த பைக் திட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த பைக் யார் விடுது பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ரேசர் ஆர்சியு சதீஷ் ப்ரோவோட கேடிஎம் ஆர்சி பைக் திட்ட போகிறோம். ஸோ ஆக்சுவலி கேடிஎம் 200 390 எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த மேன்ஷனில் தான் ஃபுல்லி கார்டட் இந்த பைக்குக்கு. ஸோ எக்கச்சக்க காசு இருக்காங்க இந்த உள்ளக்குள்ளே இந்த ஒரு கேடிஎம் ஆர்சி பைக்குக்காக. ஸோ கரெக்டாக இங்கே ஓகே இந்த ஸ்பாட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே மேலே ஒரு செவர் இருக்குது. ஸோ இந்த செவர் மேலே ஈஸியாக ஏறி போயிடலாம். ஏன்னா இந்த புல்லு மாதிரி இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏற மாட்டான், குதிக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி செவர் இருந்தாலும் நம்ம நல்லதாக போச்சு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஏறிடும். சின்ன செவர் வந்து ஏற மாட்டான். ஸோ அதனால தான் ஓகே கொக்கா மொக்கா
தான் காட்ஸ் இருக்காங்க, சுற்றி பார்த்தா தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கணும், ஏன்னா அங்கே தான் ஷோகேஸ் லொக்கேஷன் இருக்குது. ஸோ ஷோகேஸ் பண்ணக்காங்க இதை வச்சுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கணும். ஓகே முதல்ல என்ன போடுவோம். ஐயோயோ மிஸ் ஆயிடுச்சு, ஐயோ கரெக்டாக போடுறானேயா, என்ன பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற சுட்டான் கூட தெரியாமல் வேடிக்கை பார்த்துருக்கான், அவனை சுட்டால் தான் அவனுக்கு வருது. ஓகே வேறு ஆனால் பின்னாடி இருந்தாலும் வருது, இவனை அவனுக்கு போட்டுருவோம். பின்னாடி யாரா இருக்கீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? ஓ உங்கள் கேட்டு வேறு இருக்குது, இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஓகே போட்டு தள்ளிடுவோங்க, ஸ்னைப்பர்லாம் வேலைக்காக மிஷின் தான் நமக்கு எப்போவுமே ஸ்னைப்பர் ஒன்றுனா போட்டு சுட்டி எத்தனை ஆகுது, ஒன்லி லாங் ரேஞ்சு மட்டும்தான். ஓகே வந்து வந்து வாங்கிக்கிறானுங்க. டூயோ கீழே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, ஒரு ஆர்சி பைக்குக்காக நல்லா பாவிகளா சுட்டு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே மூணு ஸ்டாரு ஒரு ஹெலிகாப்டர் வந்துருச்சு. நீங்கள் நம்ம தப்பிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான். ஐயோ பைக் அங்கே தான் இருக்குது, பைக்கு எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஐயோ எத்தனை பேராக வருவீங்க டே, போடு ஆடே அப்படியே ஓடி போயிருங்க, ஒருத்தனை சுட்டா ஓட மாட்டானுங்களா. இது பாரு ரீரோட ஆகுது, வேறு இது ரீரோட பண்ண ஏதோ ஆப்ஷன் இருக்குது, நான் இது பண்ணணும் செக் பண்ண உடனே வந்து நினைக்கிறேன். அன்லிமிட்டெட் ஷூட் எங்கேயோ ஒரு ஆப்ஷன் இருக்கு, அன்லாக் பண்ண ஐ மீன் லாக் பண்ண மறந்துட்டேன். ஓகே போதும் போதும், இவனை சுட்டிகிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் அதுக்காகவும் ஒரு குண்டத்துக்கு போடுவோம். அவனுடைய பைக் எடுத்து கிளம்பிட வேண்டிதான், இவனை சுட்டே இருந்தால் அவ்வளோதான் விடிஞ்சிடும், இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தாது, அதனால் நான் பைக் எடுத்து தெரிச்சிருவோம். ஓ ஓகே இந்த கேஸ் நான் இந்த பைக்கு நல்லா பிக்கப் இருக்குது, பட் இந்த ZX10R வரைக்கும் இல்லை கேஸ் அதை எடுத்தாலே பிச்சுக்கிட்டே போயிடுச்சு. பட் இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரியில் காமிக்கிறேன். ஸோ இப்போ அந்த சேஸரை முடிச்சுட்டு நான் வீட்டை பொறுமையாக காமிக்கிறேன் கேஸ், இல்லை இந்த சேஸிங்கில் ஒழுங்காக பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுக்குள்ளே 4-star வரைக்கும் வந்துருச்சு, என்ன கால கொடுமைகள் பைத்துக்கார் எங்கடா வர, நம்மளே முட்டா வரான் பாரு, போலீஸுக்கு உதவி பண்ணலாமா அவங்களுடைய மண்டையா. ஓகே ஐயோ ஐயோ மறுபடியுமா இது விடாமல் தோத்திட்டுக்கானுங்க கேஸ், ஒரு கால் நம்ம இவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், என்னால் ஒரு ஹோட்டலில் வந்துச்சு இங்கே அப்படியே நின்றுவோம், எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியே கேஸ் நம்ம தப்பிச்சு வந்தாச்சு போலீஸ்கிட்ட இருந்து, ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட கிட்டே வந்தாச்சு, கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அடிப்பாருங்க ஃப்ராங்க்லின் எங்கே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பின்னாடி டிக்கிலே ஷூட் பண்ணியிருக்காங்க, அப்படி இன்னும் அப்படி பெருசாக தெரியுது. சரி அப்படி நம்ம சரி பண்ணிடலாம், ஒரு சீக்கிரம் ஒரு செகண்டில் பண்ணிடலாம் வரலாம். அண்ட் ஓகே இந்த பைக்கோட சைட் ப்ரொஃபைல் காமிக்கிறேன் கேஸ் லைப்ரரியில். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரேசர் ஆச்சு இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டிருப்பார், மேல் அட்வென்ச்சர் காம்பஸ் அப்புறம் ஃபாக்ஸ் லோகோ, அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பட் என்னென்னா இந்த பக்கம் ஃபெரரி லோகோ இருக்கும், கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்காது, ஒரு பக்கத்தை ஒட்டியிருந்தார். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சைட் லீன் ட்விஸ்ட் இப்போ ஸ்டிக்கர் இருந்துச்சு, நடுவில் இருந்து ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருந்தார் பட் கரெக்டாக நான் பார்க்க முடியல, ஸோ நான் பண்ணலை. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதெல்லாம். அண்ட் கடைசியில் ஃபுல்லாக பார்த்து சொல்லுங்கள், இது மட்டும் பார்த்து சொல்லாதீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ZX10R பார்த்தீங்கன்னா அதுவும் காமிக்கிறேன் சைடில், அந்த லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரெப் கொடுப்போம், அதுவும் நம்ம பண்ணது தான். சரி ஓகே இப்போ அடுத்த பைக் ஜம்ப் ஆகும். ஸோ அடுத்து எந்த யூடியூபரோட பைக் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ் ரைடர் 18 ப்ரோவோட KTM டியூக் 390 பைக் தான் திருட போகிறோம். ஸோ ஆக்சுவலி இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் மீட் ஆயிடுச்சு, நமக்கு டியூக் கிடைக்கல 390. ஸோ அதனால் KTM சூப்பர் டியூக் 1290 நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாஸ் பார்ட்டியில் தான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்ட்டியரில் ஆட்டோமோட்டிவ் ஷோவா, இவ்வளோ காரு வண்டி நின்றுருக்கு, ஓ எங்கே இருக்குன்னு தெரியல, அதை தேடி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்களா ஒருத்தன் கன் எங்கே வச்சுருக்கான், அக்கில் வச்சு டான்ஸ் ஆடிட்டுருக்கான், யாரா சாமி நீ. சரி ஓகே நமக்கு எதுவும் வில்லங்கம்புற வரைக்கும் சரி, இங்கே பாருங்கள் எத்தனை பாட்டில் கிடக்குது, அது மேலே ஏறி மிச்சு போகிறான், இது உடையலை. சரி நமக்கு தேவையானது பைக், இந்த பைக் எங்கே இருக்குது, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அநேகமாக, நீயுமே காணமையாக ஒரு சிம்பான்சி டான்ஸ் ஆடிட்டுருக்கு, எங்கே தான் மனுஷங்க தான் டான்ஸ் ஆடும் போது சிம்பான்சி கூட்டு வந்துருக்கானுங்க. ஓ கைஸ் அங்கே பார்த்தீங்களா தெரியுதா, ஸோ அங்கே தான் நம்ம நித்ரிஷ் ரைடரோட பைக் இருக்குது, டியூக் 390 போஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஃபோட்டோ எடுத்துருக்கானுங்க. இன்னொரு அடையே மண்டையா, இல்லையோ யாரவன் மண்டையில் அடிச்சிருக்கான் போல், மண்டையில் அடிச்சு டக்குனு போயிட்டேன் எப்படி தெரியல, நல்ல அவனே செத்து நான் பரவாயில்ல, பைக் எடுத்து போய் செவத்து முட்டி செத்து இப்போ தான் பார்த்துருக்கேன். சை அது எவ்வளோ ஒரு 50 km கூட இருக்காது ஸ்பீடு, யாரவன் எங்கேயோ சொல்கிறானுங்க, சாகலை நீ ஓ அப்படியே கடை அவன் பைக் எடுத்துட்டு தப்பிச்சிடலாம், ஒரு ஸ்டார் தான் இருக்குது, ஒரு ஸ்டார் தான் நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணி நினைக்கிறேன். வந்துட்டானுங்களா இப்படி தான் மூக்கு வேர்க்கிறது தெரியல, கரெக்டாக வந்துடுறானுங்க நம்ம இருக்கிற இடத்துல. சரி ஓகே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், கேடிஎம் ஆர்சிக்கு பயங்கர சேசிங் நினச்சி இது அது கூட கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பார்த்துடலாம், ஏன்னா நீ நிறையா பைக்ஸ் இருக்கையா. ஓ வாய்ஸ் நம்ம பிளாக்காக தான் இருக்குது பரவாயில்லையே, நம்ம அண்டர் கவரில் தான் இருக்கோம், அண்டர் கவர் தான் கூட சில பேர் பார்த்துருவானுங்க பைக் இருக்கிறனால. ஸோ நம்ம போவோம், இது வரல. அண்ட் இதாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஸோ கொஞ்சம் அந்த கலர் இப்படி இருக்காது நினைக்கிறேன், ஐ திங்க் இந்த ஒயிட் பேக்ரவுண்டோடு இருக்கும், இன்னொருத்தன் கிரேஸ் வச்சு மேலே கொடுத்துருக்காங்க கேமோட இது போல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போல். ஸோ ஓகே நல்லதாக இருக்குது, KTM லோக்கலில் இருக்குது நல்லதாக இருக்குது. அண்ட் இந்த இது ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, சில பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், இது ஓரளவுக்கு இதாக இருக்குது. அண்ட் பார்த்துட்டாங்களா நம்ம நின்னா தானே, ஐயோ ஐயோ
என்னடா ஃப்ராங்க்லி உனக்கு இன்னைக்கு எந்த பைக் எடுத்தாலும் போய் மண்ணை வாங்கிட்டு வர என்னாச்சும் தெரியல. சரி மீசியில் மண் ஓடாத வரைக்கும் சரி எனக்கு மீசி இருக்கா என்ன இல்லை நினைக்கிறேன். சரி ஓகே பைக் எடுத்து கிளம்புவோம். நீங்கள் வேறு வந்து மூக்கை வெறுத்துருது. ஐயோ பைக்கை பாருங்க கரெக்டாக பிடிச்ச மாதிரி கிடக்குது. ஐயோ நல்ல வேலை எடுத்துட்டோம். ஐயோ பக்கத்தில் வந்துட்டேன் நம்ம அப்படியே பறந்துடுவோம். இங்கே வரதுக்குள்ளே நம்ம அவ்வளோதான். ஏண்டா பார்த்ததுக்கே ரெண்டு ஸ்டார் விளங்கிடும். சரி ஓகே நம்ம போயிடலாம் அவனுங்க. அந்த பைக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ண முடியாது. மற்ற பைக்ஸ் நம்ம மெகாராம் ப்ரெஸ்ஸில் பண்ணுவோம் கேஸ். இந்தியன் பைக்ஸ் மெகாராம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணவே இல்லை, பார்ட் ஒன்றுக்கு பண்ணல. ஸோ ஒட்டக்காக சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். அண்ட் கைஸ் இந்த திருட பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் தான் வைக்க போகிறோம். இந்தியன் பைக் ஷோரூமில் இந்த மோட்டோ வ்ளாகர்ஸோட பைக்கு ப்ளஸ் நம்ம இந்திய ரெண்டு மனுஷர பைக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு யூடியூபரோட பைக் வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஹிண்ட் தரேன். இப்போ ரீசென்ட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு யூடியூபரை இமிட்டேட் பண்ணி ஃபேமஸாக இருக்கார். அது பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்காரு. அவர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு அவங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பைக்கை சரி பண்ணிடுவோம். ஹெல்ட் வந்து ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு. அண்ட் ஓகே சரி பண்ணியாச்சு. பேக் டைல் அப்போ சரியாச்சு. ஸோ உள்ள அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்க அந்த வைனல்ஸ் கிராஃபிக்ஸ் என்னென்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு முதலே, பட் உங்களுக்கு இந்த க்ளோஸ்அப்பில் ஸ்கோப்பில் காமிக்கிறேன் நல்லா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NR18 அதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ அதே மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் டேங்கில் பாதி மேலே பார்த்தீங்கன்னா ஏன் மாறலன்னு தெரியல. ஸோ ரெண்டு வாயில் தானே மிக்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். மற்றபடி அவ்வளோதான் கேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்வின் த்ராட்லஸ் வாசன் ப்ரோவோட ஜார்வேஸ் பைக் தான் திருட போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம லாலிபாப் திருடி இருப்போம். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஜார்வேஸ் திருட போகிறோம். அண்ட் இந்த வேர் ஹவுஸ்க்கு வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. ஸோ உங்கள் நம்ம ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற வேலை. அண்ட் ஓ கைஸ் இந்த கார் கலெக்ஷனை பாருங்களேன். இப்படி பக்கத்தில் போய் பார்க்கலாம் இருங்க. எத்தனை கார் வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக எக்ஸாக்டிக் கார்ஸாக இருக்கீங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு F1 கார் வேறு இருக்குது. அண்ட் அது பார்த்திங்கன்னா லேம்பகினி அந்த ஒரு கார் வச்சுருப்போம் இல்லை கேஸ். ஸோ அந்த கார் பேர் மறந்த பட்சம் ஒரு அல்ட்ரா மெக்கானிக்கல் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அந்த கார் பேருக்கு தெரிஞ்ச கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கார் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெக்லாரன் மாதிரியே இருக்குது அந்த காப்பிங். ஒரு F1 காரு. ஸோ அந்த பக்கம் ஒரு இன்னொரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது. ஸோ என்னென்ன தெரியல, லொக்கேஷன் இங்கே பைக்கே இல்லையே. தப்பான லொக்கேஷன் வந்துட்டோமோ. வேறு எந்த ஒரு டோரும் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வென்டிலேஷனுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதுலேயே ஒரு நாய் பூனை தான் போக முடியும், நம்மளால் போக முடியாது. ஆ டே மதனே ஏன்டா அப்படி ஏமாத்துறேம்மா அவனை. பைக்கு மட்டும் கிடைக்காம இருக்கு பச்சா. ஓ கைஸ் ஒரு சீக்ரெட் டோர் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இங்கே வெளியே பார்த்தா தகரடபா மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குது. ஓ மை காட் கைஸ் இங்கே பாருங்க அக்வேரியமில் ஒரு ஜஸ்ட் கோய் ஃபிஷ் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஐயோ அங்கே பாருங்க ஃபுட்டு வந்து ஒரு மனுஷனாக போட்டிருக்காங்க. அட பாவிகளா, அதுக்குள்ளே ஒரு டனல் வேறு போகுது. என்ன ஆஃபீஸ் இது, ஏன்னா சிரிக்காங்களா இல்லை அபேண்டன் பண்ணிட்டானுங்களா? அபேண்டன் பண்ணால் இதுக்கு இவ்வளோ காசு நிற்க போகுது. அண்ட் ஓகே எதுக்கும் நம்ம கன் எடுத்து வச்சுப்போம். யார் இருப்பான்னு தெரியல உள்ளக்கலாம். மேபி கார்ட்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஓகே இந்த டோரு ஷூட் பண்ண போனக்கலாம். ஓப்பன் ஆகுதானே? ஓகே எஸ் ஓப்பன் ஆகுது. அண்ட் இங்கே பைக் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கானுங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் காலி பண்ணிட்டோம். என்னடா அது லிஃப்ட்டு கதவை மாதிரி இருக்கே. ஷூட் பண்ணலாம். ஓப்பன் ஆகும் வந்து என்ன அது பங்கர் பெட். ஓகே ஒரு ரூம் போல். ஸோ யார் இருப்பான்னு தெரியல, ஏதோ மாஃபியா ஒரு பிளேஸ் போலீங்க. ஸோ நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் பார்ப்போம். வேறு எங்கே இருக்குது, இப்போ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே ரூம் இருக்குது அநேகமாக. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பைக்கு. ஸோ ஜார்வஸ் இங்கே இருக்கியா? கமான் மேன் நீங்கள் இதுவும் அதே மாதிரி ரூம் தானா? வேறு எங்கே ரூமே இருக்கிற மாதிரி தெரியலையே. ஸோ லொக்கேஷன் தவறி வந்துட்டோமோ. இங்கேயும் ரூம் இல்லை. இங்கே ஓ கைஸ் இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது. வாவ் இங்கே பாருங்கள் ஜார்வஸ் எப்படி கம்பீரமாக நின்றுருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் பாருங்கள் போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஓ ஐயா அது இங்கேயும் ஷார்க்காக இருக்குது. சுட்டு பார்ப்போம். நான் மூடிடுச்சு. ஓ இன்னும் கடையில் உடையில போல. அண்ட் பாருங்கள் கேஸ் நம்ம ஜார்வேஸ் எப்படி நின்றுருக்கான்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு இதாக ட்ரை பண்ணேன் இந்த பைக்கில். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் அண்ட் சைடில் டிடிஎஃப் வச்சிருக்கேன். அண்ட் வின்சீல் தான் என்னால் எதுவும் வரைய முடியல. வின்சீலுக்கான ஒரு லைப்ரரி எதுவுமே கிடைக்கல. அண்ட் ஓகே இந்த வழியை எடுத்துகிட்டு போகிறத கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டோர் வந்து எல்லாம் ஓப்பன் ஆகுது. இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஓப்பன் ஆகாது. ஸோ அங்கே தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஓகே இங்கே தான் சொன்னேன் கேஸ். ஸோ வந்து மேனுவல் டோர்ஸ், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பவர் எடுத்துகிட்டு போனதாக இருக்கும். எஸ் ஸோ சூப்பர் கேஸ். எப்படி நம்ம வெளியே கொண்டு வரதுக்குள்ளே சைலன்ஸர் அடிபட்டுச்சு. ஸோ இந்த பைக்காச்சும் நம்ம ஏதாச்சும் ஹார்ஷாப் இடிக்காமல் கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல வீட்டுக்கு மார்க் பண்ணிடுவோம். எப்பா இவ்வளோ தூரம் போகணும் இனி. ஸோ கிட்டத்தட்ட 3 miles நம்ம க்ராஸ் பண்ணி ஆகணும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. அண்ட் ஓகே அப்படியே ஆஃப்ரோட் இறக்கிடுவோம் நம்ம ஜார்வேஸை. ஓ பரவாயில்லையே, நல்லா அசால்ட்டாக எடுத்து சாப்பிட்டுச்சு நம்ம ஜார்வேஸ் ஆஃப்ரோடிங்கெல்லாம். சரி ஓகே அப்படியே நம்ம இங்கே கிளம்பிடுவோம். இங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது ரூட்டு.
ஓகே இப்போ நம்ம போகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. யாரும் அவன் பயத்துக்காடேய் ஆச்சா இடிக்காமல் கொண்டு போகலாம்னு பார்த்தா மறுபடியும் இடிச்சிட்டோம். சரி ஓகே நோ ப்ராப்ளம், வீட்டுக்கு போகிறத சரி பண்ணிடலாம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பெர்சன் வியூஸுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சார் அச்சாசல் அப்படியே இருக்குது. அண்ட் நீங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன் வந்ததுக்கப்புறம் கப்படியே கீழே குனிஞ்சிருப்பான் பார்த்தீங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குமிவான். ஸோ குனியும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது, அதாவது பைக் ஓட்டும்போது மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை அமுத்தி பிடிச்சா பைக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த மாடல் பைக்ஸ்க்கு மட்டும் இல்லை, எந்த பைக்கில் ஓட்டிட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் அந்த பார்த்தீங்கன்னா கீழே குமிமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி கேஸ் நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஜார்வேஸை உள்ள கராஜை நிறுத்திட்டு நம்ம அடுத்த பைக் திருட்டு போவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் ஜாக் ப்ரோவோட கேடிஎம் டியூக் 200 பைக்கை திருட்டு போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஃபியா கேங்கிட்ட தான் அந்த பைக் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கார்ஸ் எவ்வளோ காட்ஸ் நின்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கும் ஒரு 6 பேர் இங்கே நின்றுருக்காங்கன்னு நினைக்கிற முன்னாடி. ஸோ இங்கே இந்த கார் பண்ணு நம்ம ஸ்னைப் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. அண்ட் ஓகே கமான் லெட்ஸ் லைட்டாக ஜூம் பண்ணி நம்ம எவ்வளோ போடுவோம். ஓ ஒரே ஷூட் தான் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டாங்க, ஒரே கலர் 2 மாங்க. ஓகே ஐயோடே ரீலோட் ரீலோட் ரீலோட். ஆ அவ்வளோதான், இங்கே ரீலோட் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஓகே அப்படியே உள்ளே போயிடலாம். அந்த வண்டி இங்கே இருக்கட்டும். ஏதாவது சுர சத்தம் கேட்குது எடுத்துறாங்க நினைக்கிறேன். ஓகே உள்ளே போய் நம்ம பைக் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்குள்ளே 2 ஸ்டார் வந்துருச்சிங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாண்டி ஷோஸில் கிட்ட கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸோ நம்ம சீக்கிரம் போய் பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் இங்கே நான் எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுருக்கானுங்க டே. என்ன ஒருத்தன் சுற்றிருக்கேன் உங்கள் காட்சி எல்லாத்தையும். யூ என்னது இது டிஃபென்ஸ் மெக்கானிசம் குப்பை தொட்டியெல்லாம் மேலே வருது, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க. அண்ட் ஓகே ஒன்று சுட்டாச்சு பைக். பைக்கை வேறு கரப்பாக முடிச்ச மாதிரி கிடக்குது. ஓகே பைக்கை நம்ம நேர் நிமித்தி அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் இடிச்சுட்டு தூக்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். ஏ கதவா 2 பக்கம் இருக்குது. சரி ஓகே நம்ம இப்படி தச்சிடலாம். அவனுக்கு பார்த்தா அங்கே சுட்டுட்டு இருக்கட்டும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ஸ் தான் ஈஸியாக தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம லொக்கேஷன் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இறங்கியாச்சு தவிர இங்கே போயிடுவோம். அண்ட் ஓகே அதை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கேடிஎம் சூப்பர் டியூக் தான். பட் என்னென்னா அதில் அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்த டியூக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் இது இருக்கும். ஸோ உங்களை பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிளாண்டாக இருக்குது. அந்த டிஸ்பிளே பார்த்து கொஞ்சம் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும், ஆரஞ்சு கலர் சம்திங் ஏதாச்சும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்பிஎம் நீட்டர் ஒன்று இருக்குது, அந்த ரெட் கலர் லைட் ஒன்று இருக்குது, அது பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ அந்த முன்னாடி போலீஸ்காரன் நின்றுருக்கான். ஸோ என்ன பண்ணுவோம், அந்த மலையில் ஏரியர் அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறோம். நான் நிறைய ஜம்ப்ஸ் வரும், ஒரு 5-6 ஜம்ப் இங்கே போட்டு நம்ம எப்படியே தப்பிச்சு வந்தாச்சு கைஸ். இங்கே வந்து பெரிய சேசிங்கெல்லாம் நடக்கலை, ஜஸ்ட் ஜம்ப் பண்ணி தப்பிச்சு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சா இந்த பைக் நிறுத்தி உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் என்ன மாதிரி லைப்ரரியில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அங்கே இங்கே உடஞ்சிருக்கும். ஓகே இவன் ஹெல்மெட்டை கழட்டுற மாதிரி தெரியல, நம்ம ஹெல்மெட்டோடய பார்த்துருவோம் கேஸ். கண்ணை இமேஜ் பார்த்துலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்லக் ஜாக்னு இருக்குது, ஆக்சுவலி மிடில் எழுதி இருக்கும் இந்த சஸ்பென்ஷன் கிட்ட. அங்கே இடம் இல்லாதனால எங்கள் பின்னாடி எழுதி வச்சிருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கேடிஎம் லோகோ, அது நம்ம பண்ணது. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா டியூக்னு இருக்கும், அதுவும் நம்ம ஸ்டிக்கர் டவுன்லோட் பண்ணி தான் பண்ணது. அண்ட் பின்னாடி இந்த பக்கம் கேடிஎம்னு போட்டாச்சு கேஸ். ஸோ அவ்வளோதான் இந்த பைக்கில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் படி தமிழ் ப்ரோவோட புது பைக் தான் நம்ம திருட போகிறோம். இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பைக் வாங்கியிருப்பார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யமஹா RX100 தான், அது பிளாக் கலரில். ஸோ அதை தான் நம்ம இந்த ஜிடிஎல் திருட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் தான் இருக்குது. நம்ம RX100 திருட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரில் வந்துருக்கும், ஒரு எஸ்யூவியில், ஒரு லேண்ட்ரா, ஒரு பழைய லேண்ட்ராவரையும் ஒரு பொலிரோ மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ரான காரு. ஸோ நல்லா இருக்க பார்க்க, நல்லா மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. நான் அநேகமாக இது மேலே ஏறி நினைக்கிறேன். எஸ் செம்மையாக இருக்குது, வீல்ஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த கார் ஒரு பார்க்கிங் லாட் தான் கிடச்சது, அப்படி தூக்கிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் கூட ஆகலை, இத்தனை அடி அடி வச்சிருக்கோம், நீ எதுவுமே டேமேஜ் ஆகலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வரான், ஒரு அடி எடுத்து தாங்க மாட்டான் தேவையா உனக்கு பார்த்தீங்களா. ஒரு பஞ்சிலே அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிட்டான். அண்ட் ஓ கைஸ் நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது RX100. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே அப்படியே சீக்கிரம் போயிடறாடே, வேறு வந்துட்டானுங்க காரில் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. ஓகே இந்த பக்கம் லெஃப்ட்டில் வழியில் ரைட்டில் போயிடுவோம். பைத்தியாரா வந்து டயரில் தலை விடுறான் பார்த்துக்கலாம், வேண்டுதாரா உனக்கு. சரி ஓகே நம்ம இந்த வழியாக போயிடுவோம். அந்த பக்கம் போலீஸ் இது பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் வழி இருக்குது கைஸ். அப்படியே மெதுவாக அப்படியே வண்டி இறக்கி நம்ம லெஃப்டில் போயிடுவோம். இந்த பைத்திகாரிச்சு இங்கே தேடிட்டுருக்கும், நம்ம அதுக்குள்ளே இங்கே போயிருப்போம். அண்ட் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நம்மளை கார்டு சுட வரோன்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கான். ஓ நல்லா யாரா வேலைக்கு எடுத்தது, கடமை செய்யாமல் ஓடி போகிறான் பாருங்கள். ஓகே நம்ம இப்படியே பைக் எடுத்துகிட்டு செட்டாக பறந்துடுவோம். ஸோ இப்படி லொக்கேஷனை போகிற வழியில் மார்க் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நம்ம பிளாக் படி தமிழ் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஜிடி வச்சு நான் பண்ணலான்னு இருந்தேன். பட் அதுவும் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஜிடிஏ மார்க்ஸில் எதுவும் கிடையாது. ஸோ கான்டினென்டல் ஜிடி மாதிரியே சிமிலரான ஒரு பைக் நான் கண்டுபிடிச்சேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரினால் சுத்தமாக மாற்ற முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம பிளாக் படி தமிழ் ப்ரோட வீடியோ பார்த்தேன். ஸோ RX100 அன்வீல் பண்ணார், அது பேர் கூட பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லின்னு வச்சிருந்தாரு. ஸோ இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பைக் சூட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா அவர் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணல, ஸோ நான் அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ கேஸ் பைக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கில் கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்ப். ஸோ பழைய மாடலுக்கு இல்லை ஏதாச்சும் ரெக்டாங்கில் இருக்குமான்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி யமஹா லோகோ பார்த்தீங்கன்னா 3L கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. பட் க்ரோமில் கொடுக்காம கிரேகேஸில் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தா அப்படியே உங்களுக்கு தெரியும் மறையிறது மாதிரி. அண்ட் அதே மாதிரி க்ரோம் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்ஜினில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜி ப்ளாக்ஸ் ப்ரோவோட ஹோண்டா CB 1000
கார் பைக் தான் திருட போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கிறனா ரிப்போர்ட் இருக்கேன் லொக்கேஷன். ஸோ இதில் இங்கே நம்ம அங்கே இம்பவுண்ட் லாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே தான் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எட்டி உதைக்கிறேன் எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். ஸோ அநேகமாக பைக் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கண்டுக்காம தான் நல்லாயிருக்கும். ஓகே இங்கேயோ லாக்கே இருக்கா? ஸோ வேறு இன்னொரு கதவு என்ன இருக்குது? ஸோ இங்கே ஒரு கதவு இருக்குது, லாக்கர் ரூம்ன்றது இருக்குது. ஸோ அநேகமாக இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கமான் உதடா உதடா. ஓகே லாக்கே இருக்குது. ஸோ அநேகமாக மொட்டை மலை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பைக்கு. ஸோ அதில் போய் போயிடலாம், படிக்கட்டிங்க தான் இருக்கும். ஓ கைஸ் இங்கேயே பைக் சில இருக்குது. ஆக்சுவலி மூணு பைக் இருக்குது, ஒரு போலீஸ் பைக், ஒன்று நம்ம அஜி வ்ளாக்ஸ் ப்ரோவோட பைக், அண்ட் ஒரு துரு பிடிச்ச பைக். ஸோ எத்தனை வருஷமாக எங்கள் பைக் இருக்குன்னு தெரியல, பாவம் துரு பிடிச்சி போயிடுச்சு. ஓகே நம்ம அஜி வ்ளாக்ஸ் ப்ரோவோட பைக் எடுத்துகிட்டு டக்குனு கிளம்பிடுவோம். ஏன்னா மூணு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும். அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பண்ணுங்க போலீஸ்க்கெல்லாம். சரி ஓகே அப்படியே டக்குனு ஏ கதை திறந்துடா, ஏ தள்ளுறா 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 மண்டையா. ஓகே அவ்வளோதான், எத்தனை பேர் சொல்கிறானுங்களே தள்ளுங்கடா தள்ளுங்கடா. பைக்கை வச்சிருக்கேன் லொக்கேஷனை பாருங்க, உள்ளுக்குள்ளே வச்சிருக்கேன், எப்படி எடுக்கிறது மனுஷன். ஓகே அப்படியே போய் எங்கேயே ஒழியலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டார் கொடுத்துருவாங்க, ஹெலிகாப்டர் வந்துடுவாங்க. ஸோ சீக்கிரம் நம்ம ஒழியணும் எங்கேயாச்சு. ஸோ அங்கே பின்னாடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இங்கே ஒரு ரூஃப் ஆன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒழிஞ்சு பார்க்கலாம். ஸோ இங்கே முன்னாடி இருக்கானுங்க, வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. அப்படியே ஹெல்மெட்டை போட்டு மண்டையிலே சுற்ற போகிறானுங்க. ஓகே அவங்க வர மாதிரி தெரியல நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஓகே கேஸ் அங்கே நடந்து வந்துருக்கானுங்க. ஸோ ஈஸியாக நம்ம போட்டு தெரியிடுவாங்க, நம்ம வேறு லொக்கேஷன் போயிடலாம். ஸோ இங்கே ஒரு பாலம் இருக்குது, இந்த பாலம் கடையில் உள்ளே போயலாம் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இங்கே மேலே கவடை தான் இருக்குது. ஸோ இங்கே நின்றுடலாம். ஸோ இங்கே நின்று பார்ப்போம், இங்கே கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதே மாதிரி போலீஸ்க்கு தப்பிச்சாச்சு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ஆயிடுச்சு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நீ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக் திருடணும். ஸோ அதுக்குள்ள நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அது மட்டும் தான் பிரச்சனை. அடுத்த மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் நம்ம லைவரி பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து இருக்கிற எல்லா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாற்றிருக்கோம் அவ்வளோதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக்காக ஒயிட் ரெட் அண்ட் ப்ளூ இந்த மூணு கலர் காம்போல தான் இருந்துச்சு. கலரே பெயிண்ட்டு மாற்ற முடியல எங்கேயுமே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாத்தையும் நான் பிளாக்காக மாற்றிட்டேன் கேஸ். ஸோ அதனால் விளைவே தான் இது. ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கும், மற்ற எல்லாமே கம்ப்ளீட்லி பிளாக்காக இருக்கும், மேட் பிளாக் அண்ட் பிளாக். முன்னாடி ஹெட் லேம்பு பார்த்தீங்கன்னா பிளாக், பின்ன டெய்ல் லேம்பு பிளாக்காக இருக்குது. ஸோ ஸ்போக் பண்ண ஒரு ஃபினிஷ் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் வித் சச்சின் ப்ரோவோட R15 தான் திருட போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் இருக்குது, ஒரு பீச் ஹவுஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலாஸ் கேங்க இருக்கானுங்க, ஒரு மொதல் போட்டோ தெளிவோம். ஸோ பாலாஸ் கேங்கிட்ட அந்த பைக் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்க, அப்படி மொய் 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 இருக்கானுங்க. அவன் ஏன் போய் இவ்வளோதான் தெரியல, நான் அவனை சொல்லவே இல்லை இன்னி. ஓகே இவரை சுற்றி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் வந்து பத்து எரிஞ்சிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம வேறு சுட்டுட்டோமே, ஒரு ரெண்டு புல்லட் போட்டிருக்கோம். இங்கே அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு, என்னன்னு தெரியல. மேபி டேமேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. ஐயோ நல்ல வேலை பைக் இங்கே. ஸோ கைஸ் முன்னாடி பைக்ஸ் இல்லை. ஸோ அநேகமாக பின்னாடிலாம் சைடில் தான் பைக்ஸ் இருக்கணும். அண்ட் ஓ கைஸ் இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, மூணு பைக் நின்றுருக்கு. அதுக்கு நமக்கு வேண்டிய பைக் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது, ரைட் வித் சச்சின் பைக் ஒருத்தரோட பைக்கு. அண்ட் நம்ம முதல்ல போட்டு தள்ளிட்டு போகலாம். இப்போ தான் கம்மன் இருப்பானுங்க. அண்ட் ஹெலிகாப்டர் வந்துச்சு அதுக்குள்ளேயா, ரெண்டு ஸ்டார் தான் வந்துச்சு அதுக்குள்ளே. எப்படி டே பைத்துக்காரங்க, இவனை கண்டுத்தரில் எங்கே சுட்டுருக்கான் டே மொட்டை, எங்கே இருக்கேன்டா. ஓ போகிறான் பாவம். சரி ஓகே பொழைச்சி போட்டு விடுங்க. சரி ஓகே ஓ இந்த ஹெலிகாப்டர் ஆச்சை, இவனுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன், சும்மா சுற்றிட்டு இருக்கான் யாருன்னே தெரில. அண்ட் ஏய் மொட்டை இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, கண்ணு தெரியும் உனக்கு. ஏய் சோள முட்டா போச்சா பாவம் கேஸ், இந்த கேங் மெம்பர் கண்ணு தெரியல போல, அவனை அப்படியே பொழைச்ச போட்டு விடுங்க. இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். போலீஸர் வந்துட்டானுங்க, சரௌண்ட் பண்ணியாச்சா. ஓச் வெயிட் பண்ணி போங்க, பிளிங்க் ஆகுது என்ன. ஏய் ஏ பக்கத்தில் ஓடி போகிறான், நம்மளை கண்டுக்கவே இல்லையா. அப்போ இங்கே வெயிட் பண்ணுவோம் கேஸ், வெயிட் பண்ண அப்படியே விட்டுருவாங்க நினைக்கிறேன். ஸோ கேஸ் நம்ம எப்படி நம்ம போலீஸ்கிட்ட எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ இந்த R15 V3 மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் வண்டி மாதிரி தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அந்த பிளாக் கலர் ஃப்ரண்ட் என்ன மட்டும் பிளாக் கலரில் அடிச்சிருப்போம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த வைனல்ஸ் எல்லாமே ஸ்டாக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வேறு வேறு லெவலில் இருக்கா. சரி இந்த வண்டி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் பின்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி இருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதில். அதே மாதிரி ரெண்டு R15 லோகோ, ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று, கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும். அதே மாதிரி யமஹா லோகோ நல்லா பெருசாக போட்டிருக்கோம் போல்டாக. அண்ட் ஓ எக்ஸாஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு, நான் இப்போ தான் பார்க்குறேன் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு எக்ஸாஸ்ட் இதில் இருக்குது. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மதி ஜாம்சல் ப்ரோவோட BMW S1000 RR பைக் தான் திருட போகிறோம். ஸோ இந்த மேன்ஷனில் தான் இருக்குது, ஆக்சுவலி மாஃபியா மேன்ஷன் இது. எக்கச்சக்கு காட்ச் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கன்னு ஸ்னைப்பர் வச்சு பார்த்த உடனே தூரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஐயோ நாய் வேறு துரத்திட்டு வருதே, அதுக்கு நம்ம உள்ளே போகணும். இப்போ பாருங்க எத்தனை புல்ஸ் இருக்கு. ஓ ஆர்பிஜியாக பேன்சரா இங்கே கேஸ், யார்கிட்ட இருக்கு. ஓ பின்னாடி தான் வருது, என்னன்னு தெரியல, ஆர்பிஜியாக பேன்சரான்னு தெரியல. கொக்கா மொக்கம் மாஃபியா மேன்ஷன் நிரூபிக்கிறானுங்க கேஸ். ஸோ நம்ம இந்த கணையை வச்சுப்போம். ஓகே இதுதான் நமக்கு வசதி இருக்கு கேஸ். நீங்கள் கண் பேர் என்னன்னு தெரியல, கமர்ஷியல் சொல்லுங்கள் கண் பேர் என்னன்னு சொல்லிட்டு மிஷின் கனமாக சுடுது. நல்லா டப்பு டப்பு டப்புன்னு சுற்றி போயிட்டு இருக்கலாம். ஆனால் எக்கச்சக்க கார் இருக்குது, ஐ திங்க் இந்த பைக் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரூஃப் மேலாம் கார் நிறுத்திச்சிருக்கீங்க, ஐ திங்க் பறந்து போகணும்னு நினைக்கிறேன். கேஸ் நோட்டீஸ் பண்ணிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மஹிந்திரா தார் வச்சுருக்காங்க.
அண்ட் அந்த பக்கம் ஓ அந்த பக்கம் ஒரு ரேஞ்ச் ரோவர் இருக்குது, என்ன ரேஞ்ச் ரோவர் வருஷன் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேறு சுட்டியாக இருக்கேன், நம்ம பைக் எடுத்து எஸ்கேப் போயிடலாம். ஸோ இது எந்த ரேஞ்ச் ரோவர்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த கார் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையான இந்த பைக் தான். அவங்க செவத்தில் முட்டிகிட்டு இருக்கான் மங்குடி மண்டையா. சரி ஓகே, பை பை. கதை வேறு திறந்தா இருக்குது. அண்ட் காப்ஸ் வந்துட்டாங்கல்ல, கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து மறைச்சிட்டாங்க, என்ன கேஸ் பண்ணுறது. ஓகே, இந்த மேன்ஷனுக்குள்ளே போய் மறைஞ்சிருக்கலாம் கொஞ்சம் நேரம். ஸோ நம்ம R15 பைக் திட்டுற மாதிரி இங்கே போயிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் கேஸ் அந்த பிளான் மறுபடியும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்தாச்சிங்க. ஸோ பார்ப்போம் கேஸ், இங்கே அப்படியே வரலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி அப்படியே சேஃபாக லேண்ட் பண்ணிடும். எஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக லேண்ட் பண்ணியாச்சு, நம்ம கடைசி பைக் தேடிட்டு வந்தாச்சு. அண்ட் கேஸ் இந்த லைப்ரரிலாம் உங்களுக்கு வேணும்னா நான் டெலகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பைக் மாடு ப்ளஸ் அந்த டெலகிராம் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ பைக் வந்து நீங்கள் லிங்க் அனுப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎன்ஜி இதில் ஃபார்மேட்டு தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி. அண்ட் நம்மகிட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 தமிழ் மோட்டோ வ்ளாகர்ஸோட பைக் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்தியன் பைக் ஷோரூம் வந்து நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம். கூடவே ஒரு சில பைக்ஸ் வந்து அதில் ஷோரூமில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம், ப்ளஸ் அந்த சஸ்பென்ஸ் யூடியூபரோட பைக். ஸோ அந்த கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியன் பைக் ஷோரூமில் நம்ம ஆரம்பிக்கலாம். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரீவியஸ் இயர் கான் பிளேலிஸ்ட் இங்க இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.